ஹாய், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அஜியோவில் பர்ச்சேஸ் பண்ண குர்த்திஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 989 ருபீஸ் போட்டிருக்காங்க. குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 3 குவான்டிட்டிஸ், மொத்தம் வந்துட்டு 3 ட்ரெஸ்ஸுக்கு வந்து 989 ருபீஸ்க்கு வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு மஸ்டர்ட் கலர் குர்த்தி வந்திருக்கு, அது போக பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் குர்த்தி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயிட் கலர் குர்த்தியில் வந்து பிங்க் கலர் எம்பிராய்டரி டிசைன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறது ஒரு ப்ளூ கலர் குர்த்தி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா சியாஹி பிராண்ட்லேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 3 குர்த்தியுமே நம்ம வந்து சியாஹி பிராண்ட்லேருந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த குர்த்தியோட சைஸ் பார்த்தீங்கன்னா எம் சைஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு காலர் வச்ச குர்த்தி தான். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1299 போட்டிருக்காங்க, பட் நம்ம பர்ச்சேஸ் பண்ண 389 ருபீஸ் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு வேளை ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேக்ல என்ன ப்ரைஸ் போட்டுருக்காங்களோ அந்த ப்ரைஸில் அவங்க வந்து உங்களுக்கு சேல் பண்ணி தருவாங்க. மீறி போனால் டிஸ்கவுண்ட் 10% போட்டு உங்களுக்கு 1000 ருபீஸ்க்கு வேணால் தருவாங்க. உங்களுக்கு அஜியோவில் கிடைக்கிற மாதிரி பிராண்டட் குர்த்திஸ் வந்து கம்மி ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக கிடைக்காது. அதே மாதிரி இந்த குர்த்தியோட ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கன்ஸா ஃபேப்ரிக், நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்பரண்டாக தெரியும். ஜார்ஜெட் எப்படி ட்ரான்ஸ்பரண்டாக தெரியுமோ ஆர்கன்ஸாவும் ட்ரான்ஸ்பரண்டாக தெரியும். இது பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு காட்டன் மிக்ஸுங்கிற மாதிரி தெரியும். இந்த குர்த்தியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 3/4 ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம மெட்டீரியல் சுடிதார் வந்து எப்படி எடுத்து ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள லைனிங் கூட நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. நம்மளுக்கு 3/4 ஹேண்டில் பார்டர் கூட நம்மளுக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இடையில கோல்டன் கலர் பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு. நெக்கு கீழே நம்மளுக்கு வந்து பாக்ஸ் டிசைனில் வந்துட்டு கோல்டன் கலர் எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சிங் வைஸ் ரியலி செமையாக இருக்குது. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2 கலர் இருக்குது, பீச் கலர் குர்த்தி ஒன்று, இந்த ப்ளூ கலர் குர்த்தி ஒன்று இருக்குது. லைனிங்கும் நம்மளுக்கு வந்து காட்டன் ஃபேப்ரிக்கில் தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக அந்த குர்த்தி ரியலி செமையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், கண்டிப்பாக போட்டு போகலாம். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் தான் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். 389 ருபீஸ்க்கு இந்த குர்த்தி கண்டிப்பாக சூப்பர். இந்த குர்த்திக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளைனாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்டட் ஒர்க் பாக்ஸ் வருது. பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த குர்த்தி ரியலி செமையாக இருக்குது. இதுக்கு நீங்கள் கோல்டன் கலர் பேண்ட்டோ இல்லை லெகின்ஸோ நீங்கள் வந்து வியர் பண்ணி போட்டிங்கன்னா ஹாசமாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் வியருக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வியர் பண்ணி போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற குர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு மஸ்டர்ட் கலர் குர்த்தி தான் பார்க்க போகிறோம். இதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சியாஹி பிராண்டில் தான் நம்ம வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 3 குர்த்தியுமே நம்ம வந்து சியாஹி பிராண்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எல் சைஸ், 37 சென்டிமீட்டர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 999 ருபீஸ் போட்டிருக்காங்க, பட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது 299 ருபீஸ் தான் நம்ம வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். குவாலிட்டி வைஸ் இது வந்து சூப்பராக இருக்கும். இதோட ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரயான் ஃபேப்ரிக் தான். இந்த குர்த்திக்கு மேட்சாக வந்து நமக்கு மாஸ்க்கும் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்திக்கு வந்து நம்மளுக்கு வந்து காலர் நெக் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ ஏஜில் வந்து காலர் நெக்கோட நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வருது. அது வியர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு இதில் இந்த குர்த்தியில் வந்து 3/4 ஹேண்ட் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம 3/4 பாடலில் எண்டில் வந்து நம்மளுக்கு வந்து உள்ள வந்து நேவி ப்ளூ கலர் துணியில் வந்து நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோல்ட் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு வந்து நேவி ப்ளூ கலர் வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். இதில் பட்டனும் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நேவி ப்ளூ கலர் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சென்டரில் கொடுத்துருக்க ஒயிட் கலர் பிரிண்டட் ஒர்க்ஸ் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் இந்த ஷியாஹி பிராண்டில் வந்து சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு வந்து அவாசா பிராண்டை விட இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. பேக்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் வந்து ஒரு பேக்கெட் வந்து நமக்கு வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப் அண்ட் டவுன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி நம்மளுக்கு வந்து ஹேண்டில் வந்துட்டு பார்டரில் வந்து நேவி ப்ளூ கலரில் வந்துட்டு ஒரு கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூ கலர் கிளாத்தில் வந்து நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு அப் அண்ட் லோ டிசைன் தான் இருக்குது, பட் அவ்வளோக்கா தெரியாது மித்த டாப்பில் வர மாதிரி. இது வந்து லைட்டாக பேக் சைடில் வந்து கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரியும் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றுன மாதிரியும் இருக்குது. ஓவரால் இந்த குர்த்தி வந்து ரியலி சூப்பராக இருக்குது. இது 299 ருபீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்தபிள் குர்த்தி தான். ஸோ அதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணலாம் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்து குர்த்திக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் பிரிண்டட் ஒர்க்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற குர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் குர்த்தியை நம்ம பார்க்க போகிறோம். இதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா சியாஹி பிராண்ட்லேருந்து இந்த குர்த்தி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எல் சைஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதோட சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 37 சென்டிமீட்டர்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 999 ருபீஸ் போட்டுருக்காங்க, பட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது வந்துட்டு 299 ருபீஸ் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து ஸ்லீவ் வந்து இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து அட்டாச்சபிள் ஸ்லீவ் வந்து இருக்குது. இந்த பிங்க் கலர் இடையில வந்து ஃபுல்லாக வந்து ஒரு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயிட் கலருக்கும் இந்த பிங்க் கலருக்கும் வந்து காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கு. ஒயிட்டுக்கும் பிங்க்குக்கும் காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கு. இந்த குர்த்தியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைடில் வந்து பேக்கெட் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ வர குர்த்திலலாம் வந்து நமக்கு வந்து இன்சைட் பேக்கெட் வந்து அட்டாச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதில் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் வந்து நல்லாயிருக்கு. நல்லா டார்க் பிங்க் கலரில் நமக்கு வந்து நீட்டாக எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் கலர் பிரிண்டட் டிசைன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரவுண்ட் ரவுண்டாக வந்து ஒரு ஒயிட் கலர் பிரிண்டட் டிசைன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓவரால் அந்த குர்த்தி நல்லாயிருக்கு, பட் ஆனால் எனக்கு ஃபேப்ரிக் மட்டும் பிடிக்கல. ஏன்னா இதோட ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரயான் ஃபேப்ரிக் தான், பட் நம்மளுக்கு வந்து ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. 299க்கு உங்களுக்கு பார்க்குறக்கு லுக்காக இருக்குமே தவிர, பட் ஆனால் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லாங் ஸ்லிப் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து வாங்காதீங்க. பேக் சைடில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது. பட் ஆனால் லுக் வைஸ் வந்து இது நல்லாயிருக்கு, பட் இந்த குர்த்தியை வாங்காதீங்க தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், ஸ்லீவ் வந்து இன்சைடு அவைலபிளாக அவைலபிளானு அதை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ். இது நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஓவர்லாக் போட்டு கொடுத்துருப்பாங்க, ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.